தாழ்ச்சியில் நிறைந்தவரான தூய அந்தோணியார் தூய அகுஸ்தீன் சபையிலிருந்து மாறி தூய பிரான்சிஸ்கன் துறவர இல்லத்தில் சேர்ந்த தூய அந்தோணியார் சிறிது காலத்திற்கு பின் மொராக்கோவில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உடன் துறவி ஒருவருடன் புறப்பட்டார். அங்கு சென்ற அவர் இறைவனின் வார்த்தையை எடுத்துரைக்க முடியாமல் ஒரு பயங்கரமான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வாரக்கணக்கில் துன்புற்றார். எப்போதும் ஒரு அரை மயக்க நிலையை அக்காய்ச்சலானது அவருக்கு ஏற்படுத்தியது. கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைக்க தினந்தோறும் மக்கள் கூடும் சந்தைக்கு சென்றார். இருந்தாலும் எழுந்து நிற்க கூட அவருக்கு வலிமை இல்லாது மிகவும் பலவீனமடைந்தார். மொராக்கோ மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டிருந்த தூய அந்தோணியாரின் கனவும் தனது வாயால் வார்த்தைகளால் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற கனவும் அவரது வாழ்க்கையும் காய்ச்சலால் நசுக்கப்பட்டது. அவரால் எதுவும் செய்ய இயலவில்லை. இறை திருவுளத்திற்கு தாழ்ச்சியுடன் தன்னை அர்ப்பணித்தார். கடவுளின் விருப்பம் எதுவோ அதற்கு தன்னை அர்ப்பணித்தார். சபையின் தலைவர்கள் எடுக்கும் முடிவிற்கு தாழ்ச்சியுடன் பதிலளித்தார். எனவே ஆப்பிரிக்காவின் மொராக்கோவிலிருந்து புறப்பட்டு போர்ச்சுகலுக்கு செல்ல முயன்றார். அப்போது அவர் பயணித்த கப்பலானது நடுக்கடலில் பெரும் புயலில் சிக்கியது. என்ன செய்வதென்று தெரியாமல் கப்பல் மாலுமிகள் தாங்கள் பயணித்த கப்பலை வேறு திசைக்கு செலுத்தினர். இறை திருவுளத்தால் போர்ச்சுகலுக்கு திரும்ப நினைத்த அந்தோணியார் இத்தாலியின் சிசிலி தீவிற்கு சென்றார். 1221 இத்தாலியின் சிசிலி தீவில் ஏறக்குறைய 1000 துறவிகள் பெந்தகோஸ்து திருவிழா நாளின் போது துறவியர் பேரவைக்காக ஒன்று கூடினர். மனக்குழப்பம் மற்றும் உடல் நோயினால் மிகவும் துயரம் அடைந்திருந்த தூய அந்தோணியார் அங்கு உரையாற்றிய புனித பிரான்சிஸின் போதனைகளை கேட்டார். இதனால் பெரிதும் ஆறுதல் அடைந்தார். பேரவை கூட்டம் முடிந்ததும் துறவிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல கலைந்து சென்றபோது அந்தோணியாருக்கு அவர் எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான அறிகுறியை யாராவது கொடுப்பார்களா என்று காத்திருந்தார். இறுதியாக பொலோக்னா மறை மாவட்டத்தைச் சேர்ந்த கிராசியானோ என்னும் தலைமை துறவி அந்தோணியாரை தன்னோடு வருமாறும் அவரை பின்தொடருமாறும் அழைத்தார். கிராசியானோ அந்தோணியாரை போர்லிக்கு அருகில் உள்ள மாண்டெபாலோ நகரத்தில் உள்ள மலைகளில் உள்ள ஒரு சிறிய துறவி இல்லத்திற்கு அனுப்பினார். அங்கு வாழும் சகோதர துறவிகளின் சமூகத்திற்கு ஒரு அருள் பணியாளராக பணியாற்றும் பொறுப்பை தாழ்மையுடன் ஏற்றார் தூய அந்தோணியார். துறவர வாழ்வில் துறவிகள் ஏற்கும் 3 வார்த்தைப்பாடுகள் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்பவைகளாகும். அவற்றில் கீழ்ப்படிதல் என்பது தாழ்ச்சி என்னும் பண்பு நலனால் வகைப்படுத்தப்படுகின்றது. கீழ்ப்படிதல் தாழ்ச்சி என்பது தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு கையளிக்கும் நிலை. திருவிவிலியத்தில் நாம் காணும் முதுபெரும் தந்தை ஆபிரகாம் தாழ்ச்சியின் முன்மாதிரிகை. தனது முதிர்ந்த வயதில் இறைவனால் கொடுக்கப்பட்ட மகன் ஈசாக்கை இறைவன் பலியிடச் சொன்னதும் சிறிதும் தயங்காமல் அவரை பலியிட முயன்றவர். இயேசு இறைவனின் திருவுளத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்ற இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப வாழ்பவர்களே உண்மையான இறைவனின் சீடர்கள். தூய அந்தோணியார் தனது முழு உள்ளத்தோடும் இறைவனை ஏற்று அன்பு செய்தவர். அயல் நாட்டில் நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக கொண்டிருந்தாலும் கடவுள் தனக்கென்று வைத்திருக்கும் திட்டத்தை முழு மனத்துடன் ஏற்றவர். தனது உடன் துறவர நண்பர்கள், இல்லத்தலைவர்கள் ஆகியோரின் சொற்கள் அனைத்தும் இறைவனின் சொற்கள் என ஏற்று தாழ்ச்சியுடன் தனது பணியினை ஆற்றியவர். அக்காலத்தில் வாழ்ந்த துறவியரின் தாழ்ச்சி நிலையை அறிந்து கொள்வதற்காக துறவர இல்லத்தின் தலைவர்கள் தனக்கு கீழ் இருக்கும் பயிற்சி நிலை துறவிகளை பல்வேறு விதமான பணிகளை செய்ய கட்டாயப்படுத்துவர். அதற்கேற்றவாறு பயிற்சி நிலை துறவிகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வர். இவ்வாறு தங்களது தாழ்ச்சி நிறை பண்பில் துறவிகள் மிளிர்வர். நாம் நவனால் சிறப்பிக்கும் தூய அந்தோணியாரும் தாழ்ச்சி நிலையில் சிறந்தவர். தான் வாழ்ந்த காலத்தில் அவரது வாழ்வில் ஏராளமான புதுமைகளை அவர் செய்தார்.
அவர் செய்த புதுமைகளை காணவும் தங்கள் வாழ்வில் அவர் புதுமைகளை செய்யவும் கணக்கற்ற மக்கள் அந்தோனியார் தங்கியிருந்த துறவரம் இல்லம் நாடி வந்தனர். எண்ணிக்கையில் அடங்காத அற்புதங்களையும் அரிய செயல்களையும் இறைத்துணையால் அந்தோனியார் செய்து வந்ததால் அவரை காண நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போனது. மக்கள் கூட்டத்தை கையாள முடியாமல் துறவர இல்லத்தில் இருந்தவர்கள் திணறினர். இதனை கண்ட அந்த துறவர இல்லத்தின் தலைவர் தூய அந்தோனியாரிடம் நிலைமையை எடுத்துரைத்து நாளொன்றுக்கு 13 புதுமைகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லத் தலைவரின் வேண்டுதல்களுக்கு கீழ்ப்படிந்து நாளொன்றுக்கு 13 புதுமைகள் மட்டுமே செய்வதாக ஏற்றுக்கொண்டார் தூய அந்தோனியார். அவ்வாறிருக்க ஒருமுறை ஒரு இல்லத்தின் மேல் மாடியிலிருந்து தவறி விழ இருந்த ஒரு மனிதர் அந்தோனியாரை என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். அந்த நாளுக்குரிய 13 புதுமைகளை செய்துவிட்ட அந்தோனியார் 14வது புதுமையை செய்ய அனுமதி வேண்டி தனது இல்லத்தலைமறை நாடினார். அவர் அனுமதி பெற்று திரும்பி வரும் வரை அம்மனிதர் அந்தரத்திலேயே தொங்கிக் கொண்டிருந்தாராம். அதன் பின்னர் அந்தோனியார் வந்து அம்மனிதரை காப்பாற்றினார். ஆக தன்னால் ஏராளமான புதுமைகளை செய்ய முடியும், நானே எல்லாரையும் விட பெரியவன் உயர்ந்தவர் என்று எண்ணவில்லை. மாறாக தனது இல்லத்தலைவர் தனக்கு கொடுத்த கட்டளையை தான் மீறக்கூடாது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக திகழ்ந்தார் தூய அந்தோனியார். அவரை போல நாமும் தாழ்ச்சி என்னும் நற்பண்பில் சிறந்து விளங்க அருள் வேண்டுவோம். நமது அன்றாட வாழ்வில் இறைவனுக்கு கீழ்ப்படிவோம். நமது நேரத்தை சரியாக பயன்படுத்துவதில், பணத்தை கையாளுவதில், செலவழிப்பதில், பதவி பொறுப்புகள் உறவுகள் போன்றவற்றை முறையாக கையாளுவதில் நாம் கவனமுடனும் தாழ்ச்சியுடன் இருக்க முயல்வோம். கோடி அற்புதர் தூய அந்தோனியார். 4 நவநாள் மன்றாட்டு. பதுவை பதியரான தூய அந்தோனியாரே, உமது தாழ்ச்சியால் நீர் உம்மை உலகத்திற்கு மறைத்து கொண்டாலும் உலகத்திற்கெல்லாம் உமது திறமையும் சாமர்த்தியமும் உமது தூய தன்மையும் விளங்கும்படியாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரே, நாங்களும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடிக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.